சிந்திக்க தியானிக்க. பல பேர் கேட்கலாம், ஏன் சிந்திக்க தியானிக்க, எதற்காக இது தொடங்கப்பட்டது? பார்வையாளர்களாகிய உங்களுக்கு இன்று ஒரு கேள்வி வைக்கின்றோம். சிந்திக்க தியானிக்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? உங்கள் குடும்பங்களுக்கு அது இறை வார்த்தையை போதிக்கதாக இருந்ததா? உங்கள் சிந்தனைகளை தூண்டி எழுப்பியதா? இந்த கேள்விகளுக்கு பதில் நீங்கள் தான் சொல்ல வேண்டும். இந்த சிந்திக்க தியானிக்க உங்களுக்கு பிடித்ததா? அவற்றில் என்ன மாற்றத்தை கொண்டு வரலாம்? உங்கள் கருத்துக்களை ஏன் பதிவிட மாட்டீர்கள்? இதோ ஃபாத்திமா யூடியூப் சேனல் உங்களுக்காகத்தானே. நீங்கள் பார்த்தது பிடித்திருந்தால் அதற்கான கமெண்ட் எழுதினால் எங்களுக்கும் உற்சாகமாக இருக்குமே. நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொன்னால் அது எங்களை உற்சாகப்படுத்தும். பாருங்களே, சிந்திக்க தியானிக்க நிகழ்ச்சியின் கருத்துக்களை பதிவிடுங்களே. ஃபாத்திமா யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நெஞ்சங்களுக்கு என் அன்பார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். இன்றைக்கு ஒரு பெருமிதத்தோடு நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் ஃபாத்திமா யூடியூப் சேனல் வழியாக தினந்தோறும் வந்து கொண்டிருக்கிற ஒரு அருமையான ஒரு தொடர்தான் சிந்திக்க தியானிக்க. அதனுடைய 300வது எபிசோட் இன்றைக்கு வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். 300 நாட்கள் தொடர்ந்து நம் யூடியூப் சேனல் வழியாக ஒளிபரப்பப்படும் ஒரே நிகழ்ச்சி சிந்திக்க தியானிக்க. இது பல பேரின் உள்ளங்களிலே ஆழமான கருத்தை விதைத்து பலருக்கு பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய இறை வார்த்தை பகுதியாக அமைந்திருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். திருப்பாடல் 98:1 சொல்வது போல, ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வழக்கரம் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. இந்த வார்த்தைகளின்படி ஆண்டவருக்கு தினந்தோறும் புதியதொரு பாடல் பாடும் ஒரு அருமையான நிகழ்ச்சி தான் சிந்திக்க தியானிக்க. பல பேர் கேட்கலாம், ஏன் சிந்திக்க தியானிக்க, எதற்காக இது தொடங்கப்பட்டது? அன்புக்குரியவர்களே, இதோ பார்வையாளர்களாகிய உங்களுக்கு இன்று ஒரு கேள்வி வைக்கின்றோம். சிந்திக்க தியானிக்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? சிந்திக்க தியானிக்க உங்கள் குடும்பங்களுக்கு அது இறை வார்த்தையை போதிக்கதாக இருந்ததா? சிந்திக்க தியானிக்க உங்கள் சிந்தனைகளை தூண்டி எழுப்பியதா? இந்த கேள்விகளுக்கு பதில் நீங்கள் தான் சொல்ல வேண்டும். ஆம், இதோ நீங்கள் அனைவரும் பார்வையாளர்கள், சிந்திக்க தியானிக்க நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள். அதற்கு நீங்கள்தான் சரியான தக்க பதிலை சொல்ல வேண்டும். எனவேதான் இந்த 300வது எபிசோடிலே ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை வைத்து இவற்றை பற்றி அருட்தந்தை அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், மக்கள் பார்வையில் என்ன நினைக்கிறார்கள் என்று காண்பதற்காக உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பை தருகின்றோம். நீங்களும் பங்கெடுக்கலாமே. இந்த சிந்திக்க தியானிக்க உங்களுக்கு பிடித்ததா? இந்த சிந்திக்க தியானிக்க அவற்றில் என்ன மாற்றத்தை கொண்டு வரலாம்? உங்கள் கருத்துக்களை ஏன் பதிவிட மாட்டீர்கள்? பதிவிடுங்களே. இதோ ஃபாத்திமா யூடியூப் சேனல் உங்களுக்காகத்தானே. ஆகவே நீங்கள் தியானிப்பதற்காக தினந்தோறும் ஒரு இறை வார்த்தை, தினந்தோறும் திருச்சபை தரும் அந்த வார்த்தைகளின் அடிப்படையில் தான் பொது நிலையினரும் பேசுகிறார்கள். ஆகவே நீங்கள் எங்களை உற்சாகப்படுத்த வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் பார்வையாளராக மாற வேண்டும். நீங்கள் பார்த்ததை பல பேருக்கு நீங்கள் ஷேர் செய்ய வேண்டும். நீங்கள் பார்த்ததை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும். நீங்கள் பார்த்தது பிடித்திருந்தால் அதற்கான கமெண்ட் எழுதினால் எங்களுக்கும் உற்சாகமாக இருக்குமே. ஆம், அன்புக்குரிய நெஞ்சங்களே, இதோ உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இந்த பகுதியை பார்க்கின்ற நீங்கள் பதிவிடுங்கள்,
சிந்திக்க தியானிக்க இது உங்களுக்கு தேவைதானா? தேவை இல்லை என்றாலும் ஏன் தேவையில்லை என்று எழுதுங்கள். தேவை என்றால் எது உங்களுக்கு பிடித்தது, ஒரு பாராட்டுகளை சொல்லுங்கள். இவ்வாறு நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொன்னால் அது எங்களை உற்சாகப்படுத்தும். எனவே ஒரு வருடத்தை நெருங்கப் போகிற இந்த ஒரு தொடர் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க நாங்களும் எங்களை மாற்றிக்கொள்கிறோமே. பாருங்களேன், சிந்திக்க தியானிக்க நிகழ்ச்சியின் கருத்துக்களை பதிவிடுங்களேன். நன்றி. God bless you all. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நம்முடைய சிந்திக்க தியானிக்க நிகழ்வானது 300வது பகுதியை எட்டுகின்றது என்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த ஒரு பாத்திமா யூடியூப் சேனல் வழியாக இந்த சிந்திக்க தியானிக்க நிகழ்வானது கிட்டத்தட்ட 1.5 வருடங்களாக ஒளிபரப்பப்படுகின்றது. ஆனால் இதனுடைய பார்வையாளர்களை பார்க்கும் பொழுது மிகவும் மிகவும் குறைவாக இருக்கின்றார்கள். இன்றைய காலத்திலே மக்களுடைய மனநிலை அப்படியாக மாறிவிட்டது. இன்றைய இந்த நவீன காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நவீன உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மக்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், சொல், செயல் அனைத்துமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு கண்ணோட்டத்தை நோக்கி தான் செல்கின்றது, என்டர்டெயின்மெண்ட் என்று சொல்வார்கள். ஆகவே இந்த யூடியூப் சேனலிலே பல காரியங்களை பார்க்கும் பொழுது ஆன்மீக காரியங்களை பார்ப்பதை விட தங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகளை தான் அதிகமாக மக்கள் பார்க்கின்றார்கள். அந்த நிகழ்வுகளை தான் மக்கள் பின்பற்றி வருகின்றார்கள். அந்த சூழ்நிலை பார்க்கும் பொழுது இந்த ஆன்மீக நிகழ்வுகள் ஏன் அதிகமாக மக்களால் பார்க்கப்படுவதில்லை? அதற்கு ஒரு காரணம்தான், மக்கள் மகிழ்ச்சியை தேடி செல்கின்றார்கள். ஒரு படத்தினுடைய முன்னோட்டம், அதாவது ட்ரெய்லர் என்று சொல்வார்கள், ஒரு ட்ரெய்லரை போட்டோம் அப்படின்னா அது 1 மணி நேரத்தில் 1 மில்லியன் வியூ 2 மில்லியன் வியூ. ஆக ஒரு சாதாரண ஒரு படத்திற்கு இத்தனை ஒரு பின்பற்றுபவர்கள், ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஏன் நம்முடைய ஆன்மீக காரியங்களுக்கு மக்கள் வருவதில்லை? அப்படி என்றால் எங்கே குறைபாடு? நீங்கள் தான் இதற்குள்ளாக வர வேண்டும். பல பேர் இந்த யூடியூபை எதற்காக பயன்படுத்துகின்றார்கள் என்றால் தங்களுடைய மகிழ்ச்சியாக, அதாவது என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பயன்படுத்துகின்றார்களா என்பது தெரியவில்லை. 75% மக்கள் இதை பொழுதுபோக்குக்காக அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். 15% பேர் கிட்டத்தட்ட 2 மான்மீகத்திற்காகவும் அல்லது பொது பொழுதுபோக்குக்காகவும் வேலைக்காகவும் பயன்படுத்துகின்றார்கள். வெறும் 5% இல்லை அல்லது 10% மக்கள் மட்டும்தான் இதை ஒரு ஆன்மீக காரியத்திற்காக பயன்படுத்துகின்றார்கள். என்னுடைய கேள்வி என்னவென்றால், 1.5 ஆண்டுகளாக இந்த சிந்திக்க தியானிக்க நிகழ்வை பார்க்கின்றோம், 300வது பகுதியை தொட்டிருக்கின்றது, ஆனால் இதனுடைய பார்வையாளர்கள் வெறும் 24 பேர், 25 பேர் அல்லது அதிகபட்சம் 50 பேர். வெறும் 50 பேர் மட்டும்தான் பார்க்கின்றார்கள் என்றால் தவறு எங்கே? நீங்கள் முன்னெடுக்க வேண்டும். இந்த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்ஸ் என்று சொல்வார்கள், உங்களுடைய சொந்த ஒரு ஆலயமாக நினைத்து, உங்களுடைய சொந்த ஒரு சேனலாக நினைத்து நிச்சயமாக நீங்கள் இதிலே முன் வருவீர்கள் என்பதை நாங்கள் நினைக்கின்றோம். உங்களுக்காக நாங்கள் வந்து ஸ்பெஷலாக ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தனைகளை போட்டோம். சரி, ரொம்ப நேரம் போட்டால் தான் பார்க்கல, ஒரு 15 செகண்ட் இல்லை 20 செகண்ட் போட்டால் அதற்கும் எந்த ஒரு வரவேற்பும் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது. வேறு பொழுதுபோக்கிற்கு மட்டும் ஆர்வத்தை காட்டுகின்ற நீங்கள் இந்த சிந்திக்க தியானிக்க நம்முடைய ஆன்மீக காரியங்களும் ஆர்வத்தை காட்டுங்கள். ஒரு நாளைக்கு 1 தடவை அதை ஓப்பன் பண்ணி கேளுங்க, 2-3 தடவை கேளுங்க, அடுத்தவங்களுக்கு பகிரும் பொழுது நீங்கள் விசுவாச இந்த நற்செய்தி பரப்பும் பணியிலே நீங்கள் பங்கெடுக்கின்றீர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனினும் இனியாவது இனி வருகின்ற வருடங்களில், அடுத்தடுத்து வருகின்ற பகுதிகளில் இந்த பார்வையாளர்கள் அதிகமாக வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக உழைக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். குறிப்பாக இதனுடைய இயக்குனர் அரு தந்தை இக்னேஷியஸ் தாமஸ் அவர்களுக்கும், அதனோடு உடன் புரியும் அனைத்து தந்தையர்களுக்கும், திரு தொண்டருக்கும், பணியாளருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. ஆண்டவருக்குள் பிரியமான அன்புணரை நன்னெஞ்சங்களே, உங்கள் அனைவரையும் இப்படி சந்திப்பதில் பெருமைக்குரிய மகிழ்ச்சி. சிறப்பாக இந்த நாள் சிந்திக்க தியானிக்க என்னும் தொகுதியின் இந்த நிகழ்ச்சியின் 300வது தொகுதியை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி இந்த அளவிற்கு, இந்த தொகுதி அளவிற்கு வரும் நிலையில் இதற்கு உழைத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் வாழ்த்துகளும் ஜபங்களும் வணக்கங்களும். இறை சமூகத்தை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு நிலையான நங்கூரமாக நம்முடைய கோடம்பாக்கம் புனித பாத்திமா அன்னை ஆலயம் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நம் பங்கு மக்களுக்கு தாளந்துகளும் அறிவிற்குரிய குணங்களும் ஏராளம். இந்த யூடியூப் சேனலை நல்ல முறையில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எல்லா உள்ளங்களும் அயராது இந்த நிகழ்ச்சியின் வெற்றிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு வாழ்த்துகள் இன்னும் ஒரு முறை.
நீங்கள் இந்த அளவிற்கு உங்களுடைய ஆதரவை நம்முடைய பங்கிற்கு கொடுத்ததற்காக நன்றிகளை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இனிமேலும் இந்த இணையத்தின் வழியில் இயேசுவோடு இணையக்கூடிய ஒரு மாபெரும் முயற்சியை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய பங்கு தந்தைக்காகவும் உதவி பங்கு தந்தைக்காகவும் ஏனைய தந்தையர்களுக்காகவும் நாம் செய்யக்கூடிய பதில் உதவி என்ன? நாம் இதை பார்த்து பயன்பெறுவது மட்டுமே இவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. நாம் இதை பார்த்து இறை மாட்சியை பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய தெளிவையும் அறிவையும் நாம் பெற வேண்டும் என்பது மட்டுமே இவருடைய குறிக்கோளாக இருக்கிறது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பது இல்லை என்று சொல்லுவார்கள். நம்மிடத்தில் ஆண்டவர் ஒரு ஒளி விளக்கை கொடுத்திருக்கிறார். நாம் அதை பிறருக்கு பகிர்கிற போது அது பன்மடங்கடையும், 6 மடங்காகவும், 10 மடங்காகவும், 60 மடங்காகவும் அது விளைச்சலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அன்பார்ந்தவர்களே. எனவே உங்களுடைய போதிய ஆதரவை நீங்கள் இதுவரை தந்ததற்காக நன்றி. இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நாம் இன்னும் அதிகம் எடுத்து செல்ல வேண்டிய உங்களுடைய தனிப்பட்ட அறிவுரைகளையும் உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் எதிர்பார்த்து வரவேற்று காத்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நிகழ்ச்சி மேலோங்க இறைவனுடைய மாட்சி நம்முடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைவாய் தங்க இந்த கொடம்பாக்கம் ஃபாட்டிமா டிவி யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய மேலான ஆதரவை நீங்கள் இதுவரை தந்ததற்காகவும் இனிமேல் தரப்போவதற்காகவும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம்.